Hello guys, ini kita mau pakai pura anime Jujutsu Kaisen Season 2 Episode 4 abis ini kita episode lah pakai langsung di nanti kira description lah link terkait pergi cukup penting ya. Mari kami kira like pada kan abis subscribe pada nana subscribe nih cukup ya. Nah, ini kata orang episode apa dah mungkin notifikasi nya baru. Seri bang, nama tenis pun nama video gula gula. Pada episode lah pakai pura nama Toji bende, nama Rico web bulat telah fire panir pa. Ya na nama Rico bende, nama tenggen kuda maja kuda ini anu kurasa. Ya na apa dah orang experience lah gain panam dia deh. Aduh lama nama dia tak kelihatan semua. Ini nama ini na goja web already na foto இதை கேட்ட நம்ம கேட்ட ஓ ரொம்பவே கோவமா இருக்கான். அவனும் அவனோட ரெயின்போ டிராகன் ஸ்பிரிட்ட வச்சு ரொம்பவே கோவமா அட்டாக் பண்றான். இவன் பண்ண கர்ஸ் அட்டாக்ல நம்ம டோஜி வந்து மாட்டிக்கிறான். இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்காம அவன் ஃபயர் பண்ணிடுறான். என்னடா இவன் ஃபயர் பண்ணாலும் நம்ம கேட்ட வந்து அவனோட கஷ்ட ஸ்பிரிட்ட முன்னாடி வர வச்சு அவன் தப்பிச்சிடுறான். இவனும் அந்த டோஜி வந்து இறந்துட்டான் அப்படின்னு அவனும் நினைச்சு முன்னாடி போய் பார்க்கறான். பார்த்தா அவன் வந்து முன்னாடி நிற்கிறான். இப்போதான் இவனுக்கு புரியுது இவனோட ரெயின்போ டிராகனால இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம டோஜியும் சொல்றான், இந்த மாதிரி அந்த பேரியர் வந்து எதுக்கு என்ன தடுக்கலன்னு தெரியுமா? ஏன்னா ஜுஜுட்சு ஹையோட டோஸ் வந்து அதை மறைக்கிறதுக்கு தான் வேலை செய்யும். அதுவும் இல்லாமல் அந்த பேரியரை போட்டாலும் அந்த யூசருக்கு அந்த லொக்கேஷன் தெரிஞ்சா போதும், அவங்க ஈஸியாகவே உள்ள வந்துடலாம். இப்போ இருக்க ஜுஜுட்சு சோசரர் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறையவே வேலை இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம டோஜி இவனுக்கு வந்து கர்ஸ் எனர்ஜியே இல்லை. அதாவது இவன் வந்து ஒரு இன்விசிபிள் மேன் மாதிரி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களால கர்ஸ் எனர்ஜியை தான் ஃபீல் பண்ண முடியும். அதாவது நம்ம டோஜிக்கு கர்ஸ் எனர்ஜியே இல்லை. இதனால தான் பைப்புலாம் ஈஸியாகவே உள்ளே போந்துட்டான். ஆனால் அவன் ஏதாச்சும் கஷ்ட ஸ்பிரிட்டோ இல்லை டூலையோ எத்தனை பார்த்துருந்தா அவன் கன்ஃபார்மாக மாட்டியிருப்பான். இதனால தான் அவன் ஒரு கஷ்ட ஸ்பிரிட் எத்தனை தான் அதோட வாயிலேயே அவனோட வெப்பனையும் ஒழிச்சு வச்சான். அதுவும் இல்லாமல் அதை குட்டியாக்கி அவனோட வாயில் போட்டுக்கினான். இதனால தான் அவன் உள்ளே வந்த அத்தை செகண்டே நம்ம கோஜாவை போட்டு தள்ளிட்டான். அதுவும் இல்லாமல் அவன் நினச்சிருந்தா நம்ம ரீகோவையே முதல்ல அவன் போட்டு தள்ளியிருக்கலாம். இருந்தாலும் நம்ம கோஜாவை விட்டு வச்சா அவனுக்கு தான் ரிஸ்க். அந்த ரிஸ்க்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம கோஜாவை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளினான். இப்போ தான் நம்ம கேட்டோக்கே புரியுது, இந்த மாதிரி நம்ம டோஜி வந்து ஹெவன்லி ரிஸ்ட்ரிக்ஷனோட பொந்திருக்கான். அதுவும் இல்லாமல் மற்றவங்களுக்கு இவனோட இன்ஃபர்மேஷனை தரும்போது இவன் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்போ தான் நம்ம கேட்டோக்கே புரியுது, நம்ம டெக்னிக்கை சொல்லும் போது அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். அதாவது ஒரு ஜுஜுட்சு சோசரர் மாதிரியே. ஆனால் சொல்ல போனால் நம்ம கேட்டோக்கு அது தேவையில்லை. இவன் எப்படி தாமுக்குள்ளே வந்தான் அதுதான் இவனோட கேள்வியே. இதை கேட்ட நம்ம டோஜாவும், ஏய் உனக்கு இது கூட தெரியாதா, ஒரு ஹியூமன் நடக்கும்போதும் சரி அவன் நிறைய இடத்துக்கு போகும்போதும் அவன் நிறையவே தடங்களை விட்டு போவான். அதாவது செருப்போட தடையும், அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புல அடிக்கிற ஸ்மெல்லு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த விட்டு போவாங்க. நம்ம டோஜி வந்து ஹெவன்லி டிவிஷனால் போனதுனால இவனுக்கு அந்த அஞ்சு சென்ஸுமே நல்லாவே வேலை செய்யுது. இதனால தான் நான் ஈஸியாகவே உள்ளே வந்துட்டேன். இதை கேட்ட நம்ம கேட்டவும், நீ வர வரல, மிட்டாசோவை நீ பார்த்துருப்பியே, அவ கையிலேருந்து நீ எப்படி தப்பிச்ச? எனக்கு வந்து சரியா தெரியல அவள் வந்து இப்போ உயிரோட இருக்காளா இல்லையான்னு. இது இவன் சொல்லு இருக்கும்போது திரும்பவும் அவன் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இருந்தாலும் அவன் தப்பிச்சுனே இருக்கான். இவனும் தப்பிச்சுனே இருக்கும்போது நம்ம கேட்டவும் அந்த கஷ்ட ஸ்பிரிட்டை ஒரு புல்லட் மாதிரி ஃபயர் பண்ணுறான். இருந்தாலும் அவன் தப்பிச்சுனே தான் இருக்கான். இதனால அவனும் ஒரு பெரிய கஷ்ட ஸ்பிரிட்டை அங்கே சமன் பண்ணுறான். இவன் என்ன சமன் பண்ணாலும் அங்கே இருக்க ரெயின்போ டிராகனை இவனோட கஷ்ட வெப்பனை வச்சு ஈஸியாகவே வெட்டி போட்டுடுறான். இதை பார்த்து நம்ம கேட்டவுக்கு அவ்வளோ ஆச்சரியம். ஏன்னா டிராகனோட ஸ்கின்னு சாதாரணமாகவே அவ்வளோ ஹார்டாக இருக்கும், இவனால் இப்படி வெட்ட முடிஞ்சுது. ஆனால் நம்ம டோஜி வந்து இவனோட கஷ்ட கேட்டுக்கு பார்த்து அவ்வளோவோ இம்ப்ரெஸ் ஆகலை. இவனும் இப்படி சொல்லி இருக்கும்போது இந்த ஒரு கஷ்ட ஸ்பிரிட்டும் வந்து அதுவும் இவனை இன்னர் டொமைனில் மாட்ட வச்சுட்டு இவன் எவ்வளோ நேரம் மாட்டி நிற்பானா, அதாவது அந்த கஷ்ட ஸ்பிரிட் ஒரு கொஷின் கேட்கும், அதோட ஆன்சரை சொல்கிற வரைக்கும் இவன் அதுக்குள்ளே தான் மாட்டி நிற்பான். அதுவும் கேட்குது, ஏய் பையா நான் வந்து அழகாக இருக்கனா இல்லையா சொல்லு. இதை கேட்ட அவனும், நீ வந்து என்னோட டைப் இல்லை. இவன் இப்படி சொன்ன அத்தை செகண்டே அங்கே இருக்க கஷ்ட ஸ்பிரிட்டும் அங்கேருந்து காணாமல் போயிடுது. பார்த்தா திடீர்னு அங்கே நிறைய பிளேட் வந்தது. இதை பார்த்தவங்கன்னா அவனோட பிளேடை வச்சு அதை ஈஸியாகவே உடைச்சி போட்டுடுறான். இவன் உடம்பு அத்தை செகண்டே நம்ம கேட்டவும் பின்னாடி வந்து அந்த கஷ்ட அப்சர்வ் பண்ணலான்னு பார்க்குறான். ஏன்னா இந்த கஷ்டை அப்சர்வ் பண்ணிட்டானா இவன் கையில் எந்த வெப்பனும் இருக்காது என் கூட சண்டை போடுறதுக்கு. இவனா அந்த கர்ஸ் அப்சர்வ் பண்ணலான்னு பார்க்குறான். இருந்தாலும் அந்த கர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுவும் நம்ம கேட்டவை ரிஜெக்ட் பண்ணி விட்டுது. இதுதான் டைம் சொல்லிட்டு அவனோட ரெண்டாவது கட்டி வச்சு நம்ம கேட்டவன் நெஞ்சிலேயே ரெண்டு கோட்டு கட்டிட்டுருக்கான். இதனால் அவனும் டோம கடியில் போய் விடுறான். அவனும் கிட்ட போயிட்டு, நீ ஒன்று சினிகாமி யூஸராக இருந்தால் நான் உன்னை ஈஸியாகவே போட்டு தள்ளியிருப்பேன். ஆனால் உன்னோட டெக்னிக் கர்ஸ் மேனிப்புலேஷன் அப்படி நான் உன்னை போட்டு தள்ளிட்டுனா உனக்குள்ளே ஆல்ரெடி நிறையவே கஷ்ட ஸ்பிரிட்லாம் இருக்குது, அது எல்லாமே வெளில வந்துச்சுன்னா எனக்கு தான் பிரச்சனையாகும். அதனால உன்னை போட்டு தள்ளுறதும் எனக்கு ஒரு ரிஸ்க் தான். நம்ம கேட்டோ கையில் நிறையவே பிளெஸிங் இருக்குது போல். இதனால தான் இவன் இப்போ உயிரோட இருக்கான். ஆனால் என்ன தான் இவங்க எல்லாருக்கு கையில் பிளெஸிங் இருந்தாலும் நம்ம டோஜி மாதிரி ஒரு மங்கி கையில் போய் தோத்துருக்காங்க. ஏன்னா இவன் கையில் ஒரு கஷ்ட எனர்ஜி கூட இல்லை. இப்போ தான் இவனுக்கு பிளெஸிங்னு சொன்னோன்னே ஒரு விஷயமே ஞாபகத்து மெகோமியை பற்றி. ஏன்னா மெகோமி வந்து இவனோட பையன் தான், அதாவது மெகோமி ஃபிசிக் ஹீரோ. இவனோட அப்பா தான் நம்ம டோஜி ஃபிசிக் ஹீரோ. இந்த சைடு நம்ம கோஜாவை தான் காட்டுறாங்க, அவனோட கையையும் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது, அதாவது நம்ம கோஜா வந்து ஒன்றுமே இறக்கலை, அவனுக்கு ஒன்றுமே உயிர் இருக்குது. இந்த சைடு நம்ம ரீகோவை ஒரு கேங் வந்து தூக்கின் போய் ஒரு ஹெட் குவார்ட்டர்லேயே விற்கிறாங்க. இதை பார்த்து அந்த பிரசிடெண்ட்டும், ஏய் நீங்கள் எல்லாருமே நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, ஏ டோஜி உனக்கு இதுக்காக இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும், கவலைப்படாத உனக்கு போனஸையும் நான் போட்டு விடுறேன், ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி பண்ணியிருக்கேன்,
ஏன்னா நம்ம டெங்கனால இப்ப ஃபியூஸ் ஆக முடியாது. ஏன்னா நம்ம டெங்கன் தான் நாரா பீரியட்ல அவர் ஸ்டார்ட் பண்ணாரு இந்த ஜுஜுட்சு சோசரரை பத்தி. அதுவும் இல்லாம அவர் ஜாப்பனீஸ் சைட்லயும் இந்த புத்திசம பத்தி நிறையவே பரப்பியிருக்காரு. ஆனால் என்னதான் இவர் பரப்பியிருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அடிக்கடி சண்டை தான் ஆகும். என்னதான் இருந்தாலும் இவங்க ஒன்றாவே இருக்க மாட்டாங்க. இவங்க சண்டைக்கு இடையிலேயே ஒரு குரூப்பும் உருவாச்சு. அந்த குரூப்பில் தான் நம்மள மாதிரி ஆளுங்க இருப்பாங்க, அதாவது எந்த கஷ்ட ஸ்பிரிட்டையும் யூஸ் பண்ணாதவங்க. இந்த குரூப் என்ன பண்ணணும், அதாவது நம்ம தெங்கன் மாதிரி புனிதமான ஆளுங்களை இந்த மாதிரி சாதாரணமான ஹியூமன்ஸ் கூட ஃபியூஸ் ஆக விடாது. இப்படி விடாமல் இங்கே நம்ம தெங்கன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆனாலும் அதுக்காக இவங்க வந்து பொறுப்பேற்றிப்பாங்க. அதாவது ஹியூமன்ஸ்க்கு எதிராக ஒரு சண்டை போட ரெடி ஆனாலும் இவங்க வந்து அந்த பொறுப்பை ஏற்றுப்பாங்க. நெக்ஸ்ட்ல அந்த பர்சனும் நம்ம ரீக்கோட டெட் பாடி ஏற்றுட்டு ஒரு ஏரியாவுக்கு போகிறான். இதை பார்த்து நம்ம டோஜியும் இவன் வந்து பைத்தியம் தான் நினைக்கிறேன். இவங்களும் நெக்ஸ்ட் சீனில் வந்துன்னு இருக்காங்க. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது, அதாவது நம்ம மிதாசுவை கிட்னப் பண்ணதே நம்ம டோஜி தான். நம்ம டோஜியும் அந்த டாங்கையில் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி இந்த பொண்ணை கொஞ்சம் தூரத்தில் போய் அங்கேயே கொலை பண்ணி போட்டு அதெல்லாம் வேணாம், இந்த பொண்ணை ரெஸ்க்யூ பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம கோஜி அண்ட் கேட்டோ இவங்கெல்லாம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. இதனால இவங்களோட கவனம் வந்து சேதறோம். இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே அமைஞ்சிது. இதனால தான் அவங்களோட பிளானும் சக்ஸஸ் ஆச்சு. நம்ம டோஜியும் கேட்குறான், இந்த மாதிரி நீ அந்த பொண்ணு எப்படி ஏர்போர்ட்டுக்கு எடுத்துன்னு போனேன், ஏன்னா ஏர்போர்ட்டில் நிறையவே பிரச்சனை எல்லாம் வரும். இப்போ தான் அவனே சொல்கிறான், இந்த மாதிரி நம்மளோட ஹெட்டுக்கையில் ஒரு ப்ரைவேட்டான பிளைன் இருக்குது, அதனால தான் நாங்கள் ஈஸியாகவே அங்கே எடுத்துன்னு போயிட்டோம். இதெல்லாம் கேட்ட நம்ம டோஜியும், ஏய் எனக்கு வந்து பசி எடுக்குது, ஹரியா நம்ம ரெண்டு பேரும் ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு போய் உன் காசில் சாப்பிட்லாம். இதை கேட்டாவனும், ஏய் நீ வந்து திருந்தவே மாட்டேன், ஏன்னா நீ வந்து மற்றவங்க காசை செலவு பண்ணுறதுலேயே இருக்க. இதோட நான் உன்னை சந்திக்கிறதா இருந்தால் உன்னோட நெக்ஸ்ட் மிஷனில் சந்திப்பேன், இல்லையா நம்ம ஹெவனில் சந்திக்கலாம். இப்படி சொல்லிட்டு அவனும் அவங்களுக்கு கிளம்பிடுறான். இவன் கிளம்பணுன்னே இவனும் சைடில் பார்க்குறான், பார்த்தா யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. இப்போ தான் நம்மளுக்கே புரியுது, இது வேறு யாரும் இல்லை நம்ம கோஜோ தான். இதை பார்த்து இவனும் ரொம்பவே ஷாக் ஆகிடறான். இப்போ தான் உன்னை போட்டு தள்ளேன், அதுக்குள்ளே இப்போறான் வந்த அவனு சொல்கிறான், இந்த மாதிரி நீ என்னோட கழுத்தில் உன்னோட கத்தி இறக்கும் போது என்னோடய ஃபுல் ஃபோக்கஸை என்னோட கஸ்ட் டெக்னிக்கில் இறக்குனேன், அதுவும் இல்லாமல் நான் அதை ரிவர்ஸ் ஆக்கிட்டேன். இதனால தான் நீ என்ன தான் எனக்கு குத்துனாலும் நான் சீக்கிரமாகவே ஹீல் ஆகிட்டேன். ஆனால் இது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வாட்டி, அதாவது இந்த ரிவர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது. ஆனால் நீ தப்பான வேலையை பார்த்துட்டு, நீ வந்து கத்தியால் கூத்துறதுக்கு பதில் என்னோடய தலையை துண்டாக எடுத்துருந்தேன்னு வச்சுக்க, நான் வந்து இந்த ஏரியாவில் வந்து நின்று இருக்க மாட்டேன், அதாவது நான் அங்கேயே இறந்து போயிருப்பேன். ஆனால் நீ அப்படி பண்ணல. நம்ம கோஜோக்கும் அவன் வந்து அவனோட ரிவர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணனால அவனும் கொஞ்சம் ஒரு மாறி ஆகிட்டு இருக்கான். அவனும் கத்தி சொல்கிறான், ஏய் நான் வந்து ஃபஸ்ட்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் ரிவர்ஸ் டெக்னிக்கு, இதனால் நான் முழுசாக ஃபஸ்ட்டு டெக்னிக்கை பற்றி எல்லாத்தையும் கற்றுக்கினேன். இதெல்லாம் கேட்ட நம்ம டோஜியும், ஏய் உனக்கு சண்டை முடியல இப்படின்னு சொல்லி அவனோட இன்வெர்ட்டர் கியர் கத்தி எடுக்கிறான். அவனும் அதை எடுத்து அட்டாக் பண்ணலான்னு வரான். என்னதான் இவன் அட்டாக் பண்ணாலும் நம்ம கோஜோ வந்து ஈஸியாகவே அதை டாச் பண்ணிடுறான். அவனும் டாச் பண்ணி பின்னாடி வந்துடுறான். அதுவும் இல்லாமல் அவன் ஹேர்லேயே ஃப்ளோட் ஆகுறான். அவனும் ஃப்ளோட் ஆகும் போதே சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட கஸ்ட் டெக்னிக்கை நான் லிமிட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறேன், இதனால அவனோட கஸ்ட் டெக்னிக்கும் அப்படியே ரெட்டாக மாறிது. இதை பார்த்து அவனும் அட்டாக் பண்ணலான்னு வரான். இதனால அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோஷனே ஆகுது. இவனும் சைடாக போய் விழுறான். இந்த சைடு நம்ம கோஜோவும் ஃப்ளோட்டிங் பண்ணி ஸ்மைல் பண்ணுறான். இதை பார்த்து அவனும், இவனை பார்த்தா ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்குது, என்னதான் இருந்தாலும் நம்ம தோஜிக்கு அந்த அட்டாக்கால் எதுவுமே ஆகலை, இத்தனைக்கும் அவனுக்கு ஒரு எலும்பு கூட உடையல. நம்ம தோஜிக்கும் இப்போ தான் ஒரு விஷயமே புரியுது, அதாவது நம்ம கோஜோக்கில் மூணு விதமான டெக்னிக் இருக்குது. நம்பர் 1 இன்ஃபினிட்டி ஷீல்டு, நம்பர் 2 ப்ளூ டெக்னிக், நம்பர் 3 ரெட் டெக்னிக். இந்த மூணு டெக்னிக்குமே நம்ம தோஜிக்கு தெரிஞ்சதுனால இவனும் சொல்கிறான், நான் வந்து ஈஸியாகவே இப்போ நம்ம கோஜோவை போட்டு தள்ளுவேன். இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட இன்வெர்ட் ஸ்பியரை ஒரு செயின் கூட கனெக்ட் பண்ணுறான். இதனால நம்ம கோஜோ என்னதான் டிஸ்டன்ஸில் பண்ணிட்டு இருந்தாலும் அவனை ஈஸியாகவே நல்லா அட்டாக் பண்ண முடியும். இவனோட கண்ணை பார்த்து இவனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவனோட பயத்தை கட்டுப்படுத்தி இவனும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். என்னதான் நம்ம கோஜோ மேலே இவன் நிறைய அட்டாக் பண்ணாலும் நம்ம கோஜோ எல்லா அட்டாக்லேருந்து ஈஸியாகவே டாட் பண்ணிடுறான். நம்ம கோஜோவும் நம்ம ரீகோவை பற்றி நினச்சி பார்க்குறான். அவனை நம்ம ரீகோக்கில் மன்னிப்பு கேட்குறான், ஏன்னா எனக்கு இப்போது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு எந்த ஃபீலிங்கும் இல்லை, ஏன்னா எனக்கு தரையிலேருந்து இந்த சொர்க்கம் வரைக்கும் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது, ஏதோ நான் தான் இந்த உலகத்திலே ஒரு சிறந்தவன் மாதிரி. நம்ம கோஜோவும் பார்த்துங்கன்னே சொல்கிறான், இந்த மாதிரி டெக்னிக் லீக் ஆகுதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை, நம்ம தோஜி வந்து ஜெனின் கிளான்லேருந்து வந்திருக்கான், இதனால தான் அவனுக்கு லிமிட்லெஸ் டெக்னிக்கை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கும் மேலே ஒரு டெக்னிக் இருக்குது, அதாவது நம்ம கோஜோ கிளான்லேயே சில பேருக்கு தான் இந்த டெக்னிக்கை பற்றி தெரியும், அதாவது ரெட் அண்ட் ப்ளூ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு டெக்னிக் உருவாகும், அதுதான் பர்பிள் டெக்னிக். இந்த டெக்னிக் போகிற வழி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுறோம், அதாவது ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிடும். இவனும் அந்த அட்டாக் பண்ணால் நம்ம டோஜியை நோக்கி அது போகுது. அதுவும் நம்ம டோஜி அட்டாக் பண்ணி இவனோட பாதி பகுதி அப்படியே காண போயிடுது. இப்போ தான் நம்ம டோஜிக்கு ரியலைஸ் ஆகுது, அதாவது நம்ம கோஜோ கூட சண்டை போட்டு தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன், நான் வந்து இப்படி சொல்லியிருக்கணும், எனக்கு வந்து ஃப்ரீயாக வேலை செய்யுது பிடிக்காதுன்னு நான் சொல்லி ஓடி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என் முன்னாடி இருக்கவன் இந்த உலகத்திலே பெஸ்ட்டான சோசரர், ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்தது இவனை தோக்கடிக்கணும்னு. அப்போ தான் என்னோட ஃபேமிலிக்கெல்லாம் சொல்ல முடியும், இவனை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கானவனை நான் தோக்கடிச்சிட்டேன்னு. நான் அதை ப்ரூவ் பண்ணலான்னு நினச்சேன், ஏன்னா அவங்க வந்து அந்த கிளான்லேருந்து என்னை தோற்றி அமிச்சிட்டாங்க.
நான் வந்து இந்த உலகத்தை நான் தான் சேர்ந்தவன், நான் தான் இங்கே பெரியல அப்படின்னு நான் வந்து நினைக்காம இருந்திருந்தா நான் வந்து இங்கே தோத்துருக்க மாட்டேன். நம்ம கோஜாவோ நம்ம டோஜிக்கில் கேட்குறான், இந்த மாதிரி உன்னோட கடைசி வார்த்தை ஏதாச்சும் இருக்கா? அப்போ தான் நம்ம டோஜியை சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட பையன் ஃபிசிகரோ இவனை வந்து ஜெனிங் கிளனில் ஒன்றுமோ ஒரு 2 வருஷத்தில் விற்றுவாங்க, இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ இப்படி சொல்லிட்டு அவனும் அங்கேயே இருந்து போயிடுறான். இந்த சைடு நம்ம கேட்டவும் அவசர அவசரமாக அந்த டைம் ஹெட் குவார்ட்டருக்கு அங்கே ஓடி போயின்னு இருக்கான். அவனும் வர வரல பார்க்குறான் நம்ம டோஜியோட கஷ்ட ஸ்பிரிட் அங்கே அடிப்பட்ட நிலைமையில் இருக்கு. இதை பார்த்துட்டு அவனும் அந்த ஹாலுக்கு போய் பார்க்குறான், நம்ம கோஜவும் நம்ம ரீக்கோட உடம்ப தூக்கி வச்சுன்னு இருக்கான். இதை பார்த்து அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே கை தட்டினு இருக்காங்க. நம்ம கோஜவும் இப்போ தான் சொல்கிறான், டோக்கோ வந்து எனக்கு அடிப்பட்டது எல்லாத்தையும் ஹீல் பண்ணிட்டா, இதனால தான் நான் அங்கேருந்து ஸ்பீடாக இங்கே வந்தேன். நம்ம கேட்டவும் நம்ம கோஜோவை பார்த்துன்னு இருக்கான், அவனுக்கும் ஒரு வித்தியாசமாக ஃபீல் ஆகுது, ஏதோ இவனுக்கு அடிப்பட்டதுலேருந்து இவன் ஏதோ புது மனுஷனை பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம கேட்டவும் சொல்கிறான், கோஜோ நம்ம இங்கேருந்து போகலாமா? இதை கேட்ட நம்ம கோஜவும் இங்கே இருக்க ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடலாமா என்ன? இல்லை இல்லை, இவங்களாம் வெறும் அடிமை தான், இவங்களை கண்ட்ரோல் பண்ணவங்க எல்லாருமே ஓடி போயிட்டாங்க, அதனால இவங்களை அழிக்கிறதே வேஸ்ட்டு தான். ஆனால் நீ கவலைப்படாத, இந்த டைம் மெஷின் குரூப்பை வந்து ஒரு பைத்தியக்காரத்தனை பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன், இதனால் அந்த குரூப்பையே 3 நாளும் மூடிடுவாங்க. இதை கேட்ட நம்ம கோஜவும் ஏய் நீ சொல்கிற மாதிரி பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கணும்லாம் இல்லை இப்படின்னு சொல்லி அவனும் போகலன்னு பார்ப்பான். நம்ம கேட்டவும் இல்லை மீனிங் இருக்கணும், ஏன்னா ஜுஜுட்சு சோசரர் கையில் எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இப்படி இவங்க சொல்கிறதோட இந்தியன் எபிசோடோ முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடில் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியல, நம்ம ஹீரோ வந்து வரமாட்டார், அதாவது இந்த ஸ்டோரி வந்து இப்போ பாஸ்டில் ஓடின்னு இருக்கு, அதாவது நம்ம கேட்டோ கோஜோ இவங்களை பற்றி தான் இப்போ ஓடும், கூடி சீக்கிரில் நம்ம ஹீரோவை பற்றியே வரும். ஏன்னா இதில் டோட்டலாக 24 எபிசோடு இருக்குது, அப்போனா கூடி சீக்கிரில் அதெல்லாம் வரும். அது தெரியாமல் நிறைய பேர் எங்களை கமெண்ட் பண்ணிங்க, இருந்தாலும் நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணேன், இருந்தாலும் யாருமே அதை பார்க்கல. ஸோ அதனால தான் நான் இப்போ வீடியோ மூலமாகவே அதை சொல்லிட்டேன். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். இவங்க இந்த வீடியோ முடிச்சனால நான் அந்த வீடியோ இங்கே முடிச்சிடேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.